தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இணைந்து இந்த கூட்டணியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்டிபிஐ கட்சியுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த ஆறு தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழுவுடைய ஒப்புதலோடு கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அப்துல் மஜீத் அவர்களுடைய முன்னிலையில் அறிவிக்கப்படுகிறார்கள். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கட்சியினுடைய மாநில தலைவர் பி எம் எஸ் முகமது முபாரக் அவர்களும், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆசா உமர் ஃபாரூக் அவர்களும், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது தமீம் அன்சாரி அவர்களும், மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவரும் வர்த்தகரணியினுடைய மாநில செயலாளருமான ஜி சிக்கந்தர் பாஷா அவர்களும், திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக விமன் இந்தியா மூவ்மெண்ட் என்கிற தேசிய மகளிர் அமைப்பின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் எம் ஏ நசீமா பானு அவர்களும், திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கட்சியினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் அப்துல்லா ஹசான் அவர்களும் அறிவிக்கப்படுகிறார்கள். எஸ்டிபிக்க இந்த ஆறு வேட்பாளர்கள் உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை தமிழக மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகள் என்பது இன்னும் சில நாட்களில் நாங்களும் அதை அறிவிக்க இருக்கிறோம். அதில் இருக்கிற அந்த கொள்கைகளை முன்வைத்து இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம். பின்னாடி எல்லாரும் எடுக்கலாம்.